இந்திய கிரிக்கெட் அணி T20 கேப்டன் சூரியகுமார் யாதவ் மற்றும் இந்திய வீரர் ஸ்ரேயாஸ் ஐயர் உள்ளிட்ட மும்பை அணியின் வீரர்கள் இன்று ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனையின் ஒரு அங்கமான ஸ்ரீராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் இலவச புற்றுநோய் சிகிச்சை பெற்று வரும் 14 குழந்தைகளை நேரில் சந்தித்தனர். 2024 T20 உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராக இந்தியா விளையாடிய போது சூரியகுமார் யாதவின் அதிரடி கேட்ச் போட்டியை இந்திய அணிக்கு சாதகமாக மாற்றியது. அதற்கு பின் இந்தியா தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி வெற்றி பெற்றது. அதன் பிறகு ஒவ்வொரு இந்திய கிரிக்கெட் ரசிகர்களின் ஈரோவாக மாறிய சூரியகுமார் யாதவ் கோவையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை ஊக்கப்படுத்தி அவர்கள் முகத்தில் மகிழ்ச்சியை வரவழைத்தார். இதன் மூலமாக ஈரோவுக்கும் ஒருபடி மேல் சென்றுள்ளார் என மருத்துவமனை வட்டாரம் தெரிவித்துள்ளது. இந்த சந்திப்பின் போது ஸ்ரீராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் செயல்படும் இலவச புற்றுநோய் சிகிச்சை வார்டில் உள்ள குழந்தைகள் சூரியகுமார் யாதவ் மற்றும் குழுவை சிவப்பு ரோஜாக்களை வழங்கி மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர்.